அனைவருக்கும் வணக்கம். விமான பயணம். வெளிநாட்டிற்கு பயணம் செய்வதற்காக மதகுரு மிக பிரபலமான விமானம் ஒன்றில் பயணம் செய்தார். விமானம் நடுவானில் பயணித்த போது விமானத்தில் உள்ள பணிப்பெண் எல்லாருக்கும் வரவேற்பு பானமான விலை உயர்ந்த மதுபானத்தை கொடுத்து உபசரித்தபடி வந்து கொண்டிருந்தாள். இப்போது குருவின் முறை வந்தது. அவரிடமும் பணிப்பெண் ஒரு மதுக்கோப்பையை நீட்டினாள். அவரோ வாங்க மறுத்துவிட்டார். ஆனால் பணிப்பெண்ணோ, ஐயா, எங்கள் விமானத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கொடுக்கும் உயர்தர மரியாதை இது, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். மதகுருவோ, அம்மா, உங்கள் அன்புக்கு நன்றி, இது எனக்கு வேண்டாம் என்றார். பணிப்பெண் விடவில்லை. உலகிலேயே விலை உயர்ந்த மது வகை இது, கொஞ்சம் குடித்தால் அப்புறம் விடவே மாட்டீர்கள் என்றாள். அப்போதும் மதகுரு ஏற்றுக்கொள்ளவில்லை. பணிப்பெண் கடைசியாக கூறினாள், இவ்வளவு தூரம் நான் கூறியதற்காக ஒரு துளியேனும் பருகுங்களேன் என்றாள். அதற்கு குரு கூறினார், அம்மா, நான் ஒரு முற்போக்கு சிந்தனையாளன், மதுவெல்லாம் பருக மாட்டேன் என்றார். மேலும் அவர், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இதை விமான ஓட்டியிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். அவர் அப்படி சொன்னதும் பணிப்பெண் ஆடி போனாள். ஐயோ, பணியில் இருக்கிற விமானி எப்படி மது அருந்த முடியும் என்றாள் பணிப்பெண். இதை அவர் குடித்தால் அவர் புத்தி தடுமாறி விமானம் விபத்துக்கு உள்ளாக நேரிடும், விமானத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் பறிபோகுமே என்று பதறினாள். அதற்கு குரு கூறினார், சகோதரியே, வாழ்க்கையும் இப்படிப்பட்டதுதான். தகாத காரியங்களை செய்தால் புத்தி தடுமாற நேரிடும். ஆகவே மற்றவர்களின் வற்புறுத்தலால் சில நேரங்களில் பலர் தவறான பாதையில் சென்று விடுகின்றனர். அப்படி செல்லாமல் நாம் எடுக்கும் நல்ல முடிவுகளில் நிலைத்திருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது நெல்லை சரோ.